விஜய் டிவியோட பிரபல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமானவங்க தான் சிவாங்கி. தன்னோட பாடல் திறமை மூலமாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்காங்க. ஆனாலும் தன்னோட மழலை பேச்சுக்காகவும் குரலுக்காகவும் பல விமர்சனங்களையும் சந்தித்தாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்டாங்க சிவாங்கி. முதல் சீசனில் கோமாளியாக கலந்துக்கிட்ட சிவாங்கி தன்னோட இயல்பான செயல்கள் மூலமாக மக்களை மகிழ்விச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட குரலுக்காக அவங்க சந்தித்த விமர்சனங்கள் எல்லாமே மறைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா அவங்களோட குழந்தைத்தனமான செயல்கள் இயல்பானது தான் அப்படின்னு மக்களும் உணர்ந்துக்கிட்டாங்க. சிவாங்கிக்கு ஆதரவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. குக் வித் கோமாளி முதல் சீசனில் கோமாளியாக பங்கேற்றிருந்த சிவாங்கி படிப்படியாக முன்னேறி குக்காகவும் மாறினாங்க. தன்னோட சமையல் திறமைக்காக பாராட்டுகளையும் வாங்கிட்டிருக்காங்க சிவாங்கி. அதுக்கப்புறமா திரைப்படங்களில் நடிக்கிறது, பாடல் பாடுறது, நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதுன்னு மேடம் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. இந்நிலையில் சிவாங்கியோட சமீபத்திய த்ரெட்ஸ் பதிவு அவங்களோட திருமணம் பற்றின வதந்தியை கிளப்பி விட்டுருக்கேங்க. அதில் நான் சமூக ஊடகங்களை திறந்தாலே திருமணம் நிச்சயதார்த்தம் கர்ப்பமாக இருக்கிற செய்திகள் இருக்குது, நான் இப்போ அந்த கட்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்காங்க. இதன் காரணமாக சிவாங்கி தன்னோட திருமணம் பற்றி அறிவிக்க இருக்காங்களோன்ட்டு ரசிகர்களும் பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், சிவாங்கி அவங்களோட திருமணம் பற்றி அறிவிக்க போகிறாங்களா இல்லை என்ன ஏது அப்படின்ட்டு.